சிம்மராசி என்பர்களே ஜெயம் உண்டு காரிய வெற்றி உண்டு. ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம என்னதான் போரிட்டாலும் அந்த காரியத்தில் நடைபெறாது. என்னன்னு பார்த்துட்டா பெருசா ஒன்று நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஸ்டெப்ஸை, அதை நம்ம நாலு பேருக்கு வேலை கொடுத்துருமோ பார்த்தா அவங்க அதுக்கு முன்னேறி எடுத்து பண்ண மாட்டான். இப்போ என்னடா அது நமக்கு இருக்கிற வேக வாழ்க்கை இல்லையே, நம்மள மாதிரியே வாழை எதிர்பார்க்கறது 100% தப்புன்னு தான் சொல்ல முடியும். ஒரு காரியம் நடக்கணும்னா நீங்க போய் அந்த காரியத்தை செஞ்சல்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி வேலையாட்கள் மூலமான சிறு சிறு பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சில அதை அந்த தொழிலுடைய விஷயங்களை அப்படியே மாடிஃபை பண்ணால் தான் எல்லா காரியங்களும் நடக்கும். ஏன்னா நம்ம எப்பவும் பண்ணுறது அவளுக்கு புரிஞ்சது தான் பண்ணுவாள், சொல்லிக் கொடுத்தது தான் செய்வாள். உங்களுக்குள்ளே இருக்கிறது கூடிய பார்த்துட்டேன்னா இன்னும் அவளுக்கு க்ரியேட்டிவ் தேவை, இன்னும் வேறு மாதிரி மாற்றணும்னு நினச்சேன்னா அது நடக்காத காரியங்களாக இருந்துருக்கும். ஆக இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான சில மாற்றங்கள் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பில். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா. மேலும் மக நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் இருக்கிறவளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. யாரேனும் நம்ம ஒரு ஜோக் அடித்து பேசும்போதும் ஒரு கிண்டல் அடித்து பேசும்போதும் ரொம்ப கவனம் என்பது தேவை. மனசு புண்படுமா புண்படாது அப்படி பார்த்து விட்டு அதை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு.